वेलकम टू निक किचन इनकी नाम निक किचन पाकपो रेसिपी मुट्ट परोटा इत नम्म होटल सापड़व वीटल नम्म एप्पडी ईसिया सेयलानु ना उंगलुक्कु सेंजि काट्टपोरे वांग अदै एप्पडी सेयलानु नम्म पाक्कलाम। कोत्तु परोटा सेय्यरदुक्काग ना 6 परोटा एडुत्तिरुक्केन। एर्कनवे परोटा वीडियो ना पोट्टिरुक्केन, अदोड लिंक वंदु डिस्क्रिप्शन बॉक्सल कोडुत्तिरुक्केन, पात्तुक्कुंग। பரோட்டாவை இந்த மாதிரி நாலாக மடிச்சிக்குங்க, அதை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பரோட்டாவையும் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. சமைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லா பரோட்டாவையும் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. ஒரு கடாய் எடுத்துக்குங்க, அதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. வதக்கிறதுக்கு தேவையான பொருட்களை நான் இங்கே வச்சுருக்கேன். 3 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை சிறிதளவு, 1 ஸ்பூன் சோம்பு, பட்டை சிறிதளவு, கிராம்பு 2, அன்னாசிப்பு 1. எண்ணெய் காஞ்சதும் எடுத்து வச்சிருக்க மசாலா பொருட்களை இதில் சேர்த்துருங்க. அடுத்ததாக கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துருங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின உடனே நறுக்கி வச்சிருக்க பச்சை மிளகாய் கருவேப்பிலையை சேர்த்துக்குங்க. வெங்காயம் வதங்கின உடனே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்குங்க. 6 பரோட்டாக்கு நான் 6 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். கொத்து பரோட்டாக்கு தேவையான மசாலா பொருட்களை நான் இங்கே வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்புத்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் பவுடர் இல்லைனா மட்டன் பவுடர் எடுத்துக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கின உடனே கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துருங்க. தக்காளி வதங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. தக்காளி வேகிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வெந்துடுச்சு. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. இது கூட எடுத்து வச்சிருக்க கரம் மசாலா தூளையும் சேர்த்துக்குங்க. அடுத்ததாக சிக்கன் பவுடரையும் சேர்த்துக்குங்க. தனி மிளகாய்த்தூள் குழம்பு தூளையும் சேர்த்துக்குங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நடுவில் கொஞ்சமாக இடம் விட்டுக்குங்க. இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க. கட் பண்ணி வச்சுருக்க பரோட்டாவை இதில் சேர்த்துருங்க. பரோட்டாவையும் மசாலாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், மறுபடியும் நடுவில் கொஞ்சமாக இடம் விட்டுக்குங்க. இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 6 முட்டையை இதில் ஊற்றிடலாம். எடுத்து வச்சிருந்த 6 முட்டையும் இந்த மாதிரி உடச்சி ஊற்றிட்டேன். முட்டையும் பரோட்டாவும் நல்லா சாஃப்டாக வேகிறதுக்காக நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்குங்க, இல்லைனா கருகிரும். இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். முட்டை பாருங்கள், ஆஃப் குக்கிங்கில் இருக்குது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. முட்டையும் பரோட்டாவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நம்ம தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேண்டாம், இதுலேயே அழகாக வெந்துடும். அடுப்பை இப்போ ஹை ஃப்ளேமில் இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்குங்க ஒரு 10 நிமிஷம். அப்போ தான் முட்டை நல்லா வேகும். எண்ணெய் கம்மியாக இருந்தால் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். இந்த ஸ்டேஜில் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. நான் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. கொத்து பரோட்டா இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது கூட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலையே சேர்த்துக்குங்க. நறுக்கி வச்சுருக்க புதினா இலையும் சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இதை
இந்த ஸ்டேஜில் கொத்து பரோட்டா இன்னும் பொடியாக வேணும்னா ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க, இல்லைனா சின்னதாக கிண்ணம் எடுத்துக்கோங்க. அதோட வாய்ப்பகுதியை வச்சுட்டு கொத்து பரோட்டாவை நல்லா கொத்தி விடுங்க, ஹோட்டலில் செய்கிற மாதிரி. கடைசியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லியே சேர்த்துக்கலாம். இப்போ முட்டை கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. கொத்து பரோட்டாவை இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். கொத்து பரோட்டா கூட ஒரு ஹாஃப் பாயிடையும் சேர்த்துட்டு சர்வ் பண்ணுங்க, இன்னும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். பாருங்கள் நம்ம வீட்டிலே எப்படி கொத்து பரோட்டாவை ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நிக் கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.